நேர்கள் அனைவரையும் மனமலரட்டும் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஒரு வீடியோ பார்க்குறோம், வாட்ஸ்அப்பில் வருது, பார்க்க ஆரம்பிக்கிறோம். பார்த்துட்ருக்கும் போதே நம்மள அறியாமல் நம்ம கையை அதில் டச் பண்ணி பார்க்குறோம். இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது இந்த வீடியோ, இன்னும் எவ்வளோ நாள் நான் வாட்ச் பண்ணணும்னு. இந்த ஒரு செயலே போதும் நாம் ப்ரெசன்ட்லேயே இருக்கிறதில்ல அப்படின்ட்டுன்னு, நமக்கு ஃப்யூச்சர் மேலே எவ்வளோ ஒரு நாட்டம் இருக்குது அப்படின்ட்டுன்னு. அது எப்போ முடியும்? ஒரு விஷயத்த பார்க்கணும், நம்ம தான் ஆரம்பித்தோம், அதை டச் பண்ணோம், ஆனால் அது முடியறதில்ல நமக்கு. அது 12 நிமிஷம்னு கூட போட்டிருப்போம், இல்லை 6 நிமிஷம்னு போட்டிருக்கோம், இல்லை 3 நிமிஷம்னு போட்டிருக்கோம். ஆனால் அந்த டைம் ஸ்பேன் கூட நம்ம எந்த வீடியோவை செலக்ட் பண்ணி பார்க்கணுன்னு டச் பண்ணி பார்க்க ஆரம்பித்தோமோ, அந்த வீடியோவை அந்த டைம் ஸ்பேனில் பார்த்து முடிக்கிற வரைக்கும் கூட நமக்கு பொறுமை இருக்காது. இன்னும் எவ்வளோ நாழி ஆகும், எவ்வளோ நாழி ஆகும்னு நம்ம டச் பண்ணி பார்க்கறது. இது எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தி க்யூரியாசிட்டி டு கம்ப்ளீட் இட், முடிக்கிறதுல ஒரு ஆர்வம். அந்த ப்ரெசண்டில், அந்த ப்ராசஸில் நம்மளுடைய சிந்தனை இல்லை, நம்மளோட மனம் வந்து ஃப்யூச்சருக்கு நோக்கி போயிடுது. எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் பொறுமையே கிடையாது, உடனே அது எப்போ முடிஞ்சிடும், எப்போ முடியும். மைண்ட் அவ்வளோ ஃபாஸ்டில் இருக்கிறது. யங்ஸ்டர்ஸோட மைண்ட் மோஸ்ட்லி எங்கே இருக்குன்னா 4th gear இல்லை 5th gear தான். ரொம்ப ரொம்ப ரேர் தான் 2nd gear, 3rd gear, 1st gear இருக்கிறவங்களோடதெல்லாம். ஆல்ரைட், முக்காவாசி பேருக்கு வந்து 4th and 5th gear சும்மா ஜெட் ஸ்பீடில் போயிட்டுருக்க மைண்டு. அந்த மாதிரி வேகமான இதில் இருக்கும் பொழுது மனம் பூரா எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, கம்ப்ளீட்டாக டிராஃபிக் ஜாம் மாதிரி இருக்கும். டிராஃபிக் ஜாமில் மாட்டுனா எப்படி இருக்கும், அது மாதிரி மனதின் சூழ்நிலை இருக்கும். அப்போ நம்மளோட பீயிங்க்கு அது எவ்வளோ சஃபகேட்டிங்காக இருக்கும் பாருங்கள். அதனால்தான் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம யாராவது ஏதாவது சாதாரணமாக கேட்டால் கூட வள்ளுன்னு எரிஞ்சு விடறோம் பாருங்கள். அவங்களோட வார்த்தையை உள்ளே வாங்கி வச்சு அனலைஸ் பண்ணுற ஸ்பேஸே நமக்குள்ளே கிடையாது. அதனால தான் உடனே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, சல்லுன்னு கொடுக்கறத அப்படி தூக்கி போடுற மாதிரி அவங்கள ரிஜெக்ட் பண்ணுவோம். அப்போ அவங்க பயங்கரமாக ஹர்ட் ஆவாங்க. ஆனால் நமக்கு வந்து நம்ம பண்ணது ரைட்டுன்ற எண்ணத்தில் இருப்போம், பட் அவங்க எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்காங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. காரணம் என்னென்னா, வி காட் ஸ்டக் இன் திஸ் டிராஃபிக் ஜாம். ஸோ இந்த டிராஃபிக் ஜாம்லேயே எப்போதும் இருக்க போகிறோமா வாழ்க்கையில்? எப்போ தான் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம், வி ஆர் நாட் த தாட்ஸ், வி ஆர் த திங்கர் ஆஃப் த தாட்ஸ் அப்படின்னு. ஸோ நாம் வந்து எண்ணங்களின் கொத்து இயக்கத்தில் வந்து நாம் அப்படியே போய் சிக்கிக்கிட்டா அது போகிற போக்கில், அது இழுக்கிற இழுப்பில் நம்ம போகணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம தனியாக நின்று நம்ம பார்த்து எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு நமக்கு வேணுங்கிற தாட்டை மட்டும் செலக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணக்கூடிய பவர்ஃபுல்லான பர்சன் நாம் தான் அப்படிங்கிறத நம்ம எப்போ தெரிஞ்சுக்க போகிறோம், எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம்? வாங்க, வரப்போகிற எபிசோட்ஸில் அதுக்கான டெக்னிக்ஸ்லாம் நிறையா ஷேர் பண்ண போகிறோம். இந்த இடத்தில் இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.